புல்லட் பைக் ஆக்சசரிஸ் வாங்க மற்றும் பைக் விற்க புதுப்பேட்டை ஹாரிஸ் ரோட்டில் உள்ள ஸ்டைல் அண்ட் ரைட் கடைக்கு வாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், நடிகர்கள் எம்மா, இவங்களாம் நல்ல எண்ணத்தில் செத்து போயிட்டாங்கடா. இவங்களாம் இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆகுறது? இப்போ அதம் பண்ணியிருப்பாங்க அவங்கள. ஐயோ யோ யோ யோ, எம்ஜிஆர் இப்படி டிராஃபிக்கில் போய் நின்று முடியுமா? அவர் முகத்தை பார்த்தா விட்டுருவாங்களா ஜனங்க? பாய மாட்டான் காரில். அது எம்ஆர் ராதா வந்து பாய மாட்டாங்க, இவர் பாய்வார் வெளியே. அதுக்காக சொல்கிறேன், ஏன்னா தேலி ரோட போட்டுக்கிட்டு இது மேலே ஏதாவது கட்டிங் போய் மக்கள் அதுவும் அப்படி ஐயா உயர் கத்தி விட்டார்தான் போச்சு, முடிஞ்சு போச்சு. அது எந்த அரசாங்கம் இருக்கோ அந்த அரசாங்கத்தினுடைய முதலமைச்சராக நேரம் போய் பார்ப்பார் வீட்டுக்குள்ளே. ஏன் நீ நடு ரோட்டிலெலாம் இப்படி ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லுவார். அவருக்கு இந்த நாலேஜ் இருப்பேன். ஏன்னா அவங்களாம் வந்து இயற்கையாக வளர்ந்தவர்கள், சுயம்பாக வளர்ந்தவர்கள். அவங்கள பார்த்து நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். நான் இப்போவும் சொல்கிறேன், நல்ல நட்போடு வளருங்கள், நட்பை வளர்க்க பாருங்கள், வித்தியாசங்கள் காட்டாதீர்கள். இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், அதை சொல்லி முடிச்சிடுறேன். ஐ மஸ்ட் ஆல்சோ கோ. இளைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. ஏன்னா அது போல் ஒரு ஹாப்பினஸ் உலகத்திலே கிடையாது. இந்த இடத்துல நான் இது ஒரு 10வது வாட்டியும் 20வது வாட்டியோ 100வது வாட்டியோ சொல்லிக்கிட்டே இருக்கேன். தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். ஒரு பொன்னாடிக்காரி அழுதுகிட்டே இருந்தா புருஷங்க, உங்கள் அம்மா அம்மா இந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுவாங்க, நிம்மதியாவது நம்ம இருக்கலாம்ல. ஏன் அது என்னடி செஞ்சது, அது பாட்டுக்கு வெளியே படுத்திருக்கு. நீ முதியோர்களுக்கு சேர்க்க போறியா இல்லையா? இல்லைடா, நீ என்னோட படுக்காத. இப்படிலாம் தொந்தரவு பண்ணான் பார்த்தான். அப்போ தான் நினச்சாங்க, ஒன்று நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா பொண்டாட்டி வரமாக இருக்கணும், இல்லைன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போன பொண்டாட்டி வராமல் இருக்கணும் இல்லையா? அப்போ தான் யோசிச்சாவ. சரி சரிம்மா, இருமா நான் போய் சேர்த்து விட்டு வந்துடுறேன். முதியோர்களுக்கு போய் அம்மாவை சேர்த்து விட்டுட்டு வந்தான். என்னங்க அப்படி சோகமாக போனீங்க, சந்தோஷமாக வரீங்க? உங்கள் அம்மாவை சேர்த்து விட்டு தெரிஞ்சு போச்சாப்பா, சந்தோஷமாக இருக்கு. இல்லைடியே, அந்த அம்மாவுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னு நினச்சேன். அங்கே போனவுடனே ஒரு அம்மா இருக்குது, அது பேச்சு துணைக்கு நல்லாயிருக்கு. யாருன்னு கேட்டேன், உங்கள் அம்மா தான். உங்கள் அண்ணன் வந்தான் கூப்பிட்டுக்கிட்டு, அவன் சொன்னான் இந்த அம்மாவை எங்கள் அம்மா என் பொண்டாட்டி சேர்த்து விட்டு சொன்னான். ஏன்னா இது சைக்கிள் வந்துடும் உங்களுக்கும் வேணாம். அதே மாதிரி நான் அப்படி பண்ணேன்னா சும்மா அவுரங்கசீப் கதையை சொல்லிகிட்டு இருக்காதிங்க, நமக்கு வரும் அது மாதிரி பிரச்சனை. தட்டு கொடுத்தான், அதை கொடுத்தான், இதை கொடுத்தான், அதெல்லாம் சொல்லி தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர்களுக்கு சேர்த்து விடாதீர்கள். கடைசி வரைக்கும் வரைக்கும் காப்பாற்றுங்க. அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி படமாக வரணும்னு ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன், வந்தால் வெற்றி படமாக வரணும், வெற்றி படமாக வரணும். பத்திரிக்காரங்க நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். என்னையா இல்ல, அண்ணன் வந்து எவ்வளவு பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ன்றத நான் வந்து நம்ம விஜய் தொலைக்காட்சியில தான் பார்த்தேன். அப்பாவுடைய வாய்ஸ் வந்து வேரியஸான வாய்ஸ் நிறைய பேசியிருக்காரு எனக்காக. எல்லாருக்கும் இந்த ரோவா இருக்கானே கொஞ்சம் அதிக பிரசிங்கா இருப்பான். இந்த மேடையிலிருந்து குறுக்கு பேசினாலே எனக்கு ஒத்து வராது. ஏன்னா மேடையை பேசிக்கிட்டு இருக்கும், பப்ளிக் மீட்டிங்லாம் பேசிக்கிட்டு இருக்கும், யாராவது ஏந்திருப்பேன், உட்காரடே எங்கடா 2 கோடி ரூபாய் வியாபாரத்துக்கு போகிற உட்காரு, ஒன்று பார்க்க தானே நான் வந்திருக்கேன், மாயராஜ் நான் இறங்கிட்டேன்னா என்னடா செய்வேன்னு கேட்பேன். ஆனால் இந்த ரோபோ இருக்கணும், அவனுக்கு இருக்கிற உரிமை இந்த மேடையில் வேறு யாருக்குமே கிடையாது. இருந்தாலும் என் தந்தைன்னு சொல்லியிருக்கேன், அதனால் என் தந்தையார் மாதிரி ஒரே ஒரு வார்த்தை வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அன்னைக்கு விஜய் டிவியில் ஒவ்வொருத்தரும் மிமிக்ரி பண்ணுறவங்க அப்புறம் எம்ஆர் ராதான்னொன்னே என்ன அதல்ல, அது இல்லைன்னா உடனே இதல்ல. நான் சொன்னேன் இதெல்லாம் 2 ஸ்கேலில் போகிறீங்க, அவர்கிட்ட நிறைய இருக்கு பாமன்னிப்பில். அதுதான் சொன்னேன், நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர் நிற்பார், ஒருத்த ஓடி வருவான், யாரோ அடிபட்டுடுச்சு வாங்கன்னு. எங்கள் அப்பா ஒன்று டாக்டரு போகிறாரு, டீனு போகிறார், எட்ட நாக்கு தலைவலிக்கு
தைல வைக்கிற பரதேசி பயலுக அப்படி சொல்லுவார். எங்கே அந்த வாய்ஸை கொண்டாடணுமோ அங்கே தான் கொண்டாடுவார். நீங்கள் ரத்தக்கணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் சீனில் நான் வரவேற்க வரும் சீமான்களும் சீமாட்டிகளும் இருப்பார்கள் என்று இங்கே வந்து ஏமாந்தேன். அந்த இடத்தில் பார்த்தால் எல்லாம் லேப்ரர்ஸ் கூட்டமாக இருக்கிறது. பெப்ஸ் சொல்லுவார். பாலு சொன்னான், மேல்நாட்டு தொழிலாளிகள் அப்படி இருக்கிறார்கள். இந்த இந்த ரேஞ்சிலேயே பேசுவார். வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தவுடனே அவங்க அம்மா, தம்பி இவர் மோகன், என்ன மோகன், என்ன மோகன் அப்படியே டியூனை மாற்றிடுவார். 24 hours ட்ரபிள் கொடுக்குற என்ன மோகன், என்ன பார்க்க ஜான்சன் ஓட்ஸ் அவரெல்லாம் வராரு. அவங்களாம் பார்த்து மோகன் வெளியே போயிருக்கான், மோகன் தூங்குறான்னு சொல்கிறார். கொஞ்சம் கூட மரியாதை. ஏன்னா நான் சொல்லுவேன், ஐ ஹாவ் அ கில்லர் இன்ஸ்டிங்க், அதுதான் என்னை வளர்க்குது. இது வரைக்கும் யார் நடித்தாலும் சரி, அது ரஜினி சாராக இருந்தாலும் சரி, கமலா இருந்தாலும் சரி, சிவாஜியை போட நடிக்கும் போதே சரி, அவர் எவ்வளோ பெரிய மலை. வெறும் பரீட்சைக்கு நேரம் வச்சு படத்தில் அண்ணா ரெடி ஆகிட்டீங்களா ஷார்ட்டுக்கு, ஃபஸ்ட்டு டே கற்பக ஸ்டுடியோவில் சிவாஜி பவுடர் நடிக்கிறேன். என்னென்ன இல்லை ஷார்ட் ரெடி சிவாஜி பவுடர் நீங்கள் ஒரு சீன் இதோ வரேன் என்ன சொல்லிட்டு டாய்லெட்டுக்கு போனவன் 11 தடவை போனேன். வெறும் அந்த ஆள் முன்னாடி நிற்கிறோன்னு 11 தடவை போனேன். வெறும் பேரில் நடிகத்தில் சிவாஜி கணேசன் பேர் நம்ம 11 தடவை போக வச்சது. அதை தெரிஞ்சுங்க, அது மாதிரி கிரேட் ஆர்டிஸ்ட் அவங்கெல்லாம். ஸோ அவங்களெல்லாம் நடித்தோம். நான் கிளியர் இன்ஸ்டிங்க்டோடு தான் இன்றைக்கும் நடிக்கிறவன், இப்போவும் நடிச்சுட்டு வந்தேன். அதான் அர்ஜுன் கேட்டார், என்ன சகோதரர் அர்ஜுன், சார் நீங்கள் எப்பயுமே சும்மா பேசும்போது தமாஷா இருக்கீங்க, டேக்னிக்கலாம் சீரியஸாக வருவீங்க. தம்பி நீ வேறு தம்பி கண்ணு வைக்காத, இப்போ தான் ஒரு சீரியஸான ஃபோன் வந்தது, அதை சால்வ் ஆச்சு, அதனால தான் ஃப்ரீயாக நடிக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா என் பொழப்பு அப்படி பப்ளிக்கில் இருக்கும்ல, அதற்காக சொல்லி அதை பற்றிலாம் பேச தயாராக இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், தயவுசெய்து இது அதையெல்லாம் ஒன்றா சேர்க்காமல் இந்த தம்பியை வாழ வையுங்கள். பத்திரிகையாளர் அன்பர்களே, மறுபிறவி என்று ஒன்றிருந்தால் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த கோரிக்கையை வைத்து இந்த தம்பியை பற்றி ஒவ்வொன்று எழுதுங்க. நிறைய படம் விமர்சனம் பார்த்தேன், ஒன்றும் இல்லாத படமெல்லாம் எழுதுகிறாங்கய்யா. கடைசியில் அசத்தி விட்டார் டைரக்டர்னு போடுறாங்கய்யா. பார்த்து எங்கடா கடைசியில் அசத்துறாருன்னு பார்த்தேன். ஒன்றும் அசர், நான் தேட்டரில் தான் போய் படம் பார்ப்பேன், ஏன்னா எனக்கு அது ஒரு வியாதி, தேட்டரில் தான் போய் படம் பார்ப்பேன். அதனால் இந்த படம் வந்து பெரிய வெற்றி படம் வரணும், பல வெற்றி படங்களில் தம்பி நடிக்கணும். சிங்கமுத்தனுக்கு அந்த பூரிப்புலேயே சந்தோஷமாக இருப்பார், ஏன்னா அவர் இஸ் அன் எக்ஸலண்ட் காமெடி ஆர்டிஸ்ட். அவரை பற்றி இப்போ பேசக்கூடாது, அவரை பற்றி பேசினா அவரை பற்றி பேசுறதுக்காக வந்த மாதிரி இருக்கும். தம்பியை பற்றி தான் நான் பேச வருவேன் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி 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 நன்றி.